வணக்கம், இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்ணியல் சார்ந்த நோய்கள் மற்றும் அதற்கான நவீன வைத்திய முறைகள் பற்றி கலந்துரையாடுவதற்கு இன்று நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கிறார் மகப்பேற்று மற்றும் பெண்ணியல் நோய் விசேட வைத்திய நிபுணர், பொது மற்றும் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன் டாக்டர் முகமத் முஸ்தாக் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மிதுஷா. டாக்டர், இப்பொழுது இப்போ மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் பலவிதமான நவீன முறைகள், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து வந்துட்டுருக்கு. எனவே இந்த பெண்ணியல் சார்ந்த நோய்களுக்கு என்ன வகையான நவீன சத்திர சிகிச்சை முறைகள் வந்து இப்பொழுது வந்திருக்கின்றது டாக்டர்? ஆமாம் மிதுஷா, பெண்ணியல் நோயை பொறுத்தவரையில் நவீன தொழில்நுட்ப விருத்தியோடு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக சத்திர சிகிச்சையை பொறுத்தவரையில் பழமையாக நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வது ஒரு ஒரு உறுப்பில் நோய் இருந்தால் அந்த நோயை அடையாளம் காண்பதற்கு அந்த உறுப்புக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு வெட்டு ஏற்படுத்துவோம். உதாரணமாக பெண்ணியல் நோயை பொறுத்தவரையில் சிறு நோய் என்றால் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் ஒரு வெட்டு ஏற்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வோம். மிகவும் பெரிய ஒரு நோயாக இருந்தால் மேலிருந்து கீழாக வயிற்றில் ஒரு பெரிய ஒரு வெட்டு ஏற்படுத்தி நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வோம். எனினும் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சிறு சிறு கேமராக்களை பயன்படுத்தி பெரிய சத்திர சிகிச்சைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதில் பெண்ணியல் நோயில் நான்கு வகையான சத்திர சிகிச்சைகளை நாங்கள் குறிப்பிடலாம். முதலாவது வகை லெப்பரோஸ்கோபி, அதாவது வயிற்றின் தொப்புளில் இல்லாவிட்டால் அதில் இருந்து சிறிதளவு உயரமான இடத்தில் ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் அளவான ஒரு வெட்டு ஏற்படுத்தி அதன் மூலம் வயிற்றுக்குள் ஒரு கேமரா செலுத்தி வயிற்றை முற்றாக பார்த்து அந்த நோயுள்ள உறுப்பை அடையாளம் கண்டு சரியான முறையில் தெளிவான சத்திர சிகிச்சை செய்ய முடியும். இரண்டாவது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோபோட்டிக் ஆப்ரேஷன் என்று. ரோபோட்டிக் ஆப்ரேஷன்ன்றது ஒரு ரோபோ வந்து ஆப்ரேஷன் செய்வதில்லை, அந்த லெப்ரோஸ்கோபி மாதிரியே தான். அதில் நாங்கள் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், அதாவது வந்து ஒரு சத்திர சிகிச்சை உபகரணத்தை செலுத்தி வைத்தியர் அதை ஜோய்ஸ்டிக் மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான பெரிய ஆப்ரேஷன்களை செய்ய முடியும். அதுதான் ரோபோட்டிக் ஆப்ரேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது ஹிஸ்டரோஸ்கோப்பி. ஹிஸ்டரோஸ்கோப்பி என்பது கருப்பையினுள் பெண்ணுறுப்பு வழியாக சிறு கேமரா செலுத்தி கருப்பையை அகற்றாது சில நோய்களுக்கு தெளிவான சரியான சிகிச்சை முறைகளை செய்ய முடியும். அது சொல்வது ஹிஸ்டரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது, கோல்போஸ்கோப்பி. கோல்போஸ்கோப்பி என்பது கர்ப்பப்பையின் கழுத்தில் இல்லாவிட்டால் பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய்களை அடையாளம் காண்பதற்கு அந்த இடத்தை கேமரா மூலம் பெருப்பித்து பார்த்து அதற்கான சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. இவ்வாறு வளமையாக சத்திர சிகிச்சை செய்வதை விட தொழில்நுட்ப விருத்தியோடு பல்வேறு விதமான விருத்திகள் காணப்படுது. இதை நாங்கள் சொல்வோம் மினிமல் எக்ஸஸ் சர்ஜரி, அதாவது சிறு வெட்டு ஏற்படுத்தி பெரிய சத்திர சிகிச்சைகளை செய்வது. இது இப்பொழுது இதுதான் புதிய மாற்றமாக காணப்படுகின்றது. வளமையாக செய்யும் சத்திர சிகிச்சைகள் அனைத்தையும் அதைவிட மிகவும் துல்லியமாகவும் மிகவும் வேகமாகவும் செய்யக்கூடிய ஒரு விருத்தி காணப்படுகின்றது. சரி டாக்டர். டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீங்க இப்போ இந்த நவீன முறையில் வந்து கேமராக்களை பயன்படுத்தி செய்கின்ற சத்திர சிகிச்சை வந்துட்டு ஒரு மினிமல் அக்சஸ் ஆக இருக்கும், இதெல்லாம் வந்து பல பயன்பாடுகள் இருக்கின்றதுன்னு சொல்லி கூறியிருந்தீங்க. இதனால் வந்துட்டு நோயாளிகளுக்கு வேற என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் டாக்டர்? ஆமாம், நோயாளிகளை பொறுத்தவரையில் ஒரு சிறு வெட்டு நாங்கள் ஏற்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலியின் அளவு மிக குறைவு. சாதாரணமாக ஒரு கற்பையில் ஒரு கட்டி ஒன்றை எடுக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு 10-12 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டுவோம். அந்த காயத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கும் ஒரு சென்டிமீட்டர் வெட்டி செய்யக்கூடிய வலிக்கும் இடையில் நிறைய ஒரு வித்தியாசம் காணப்படும். அடுத்ததாக ஒரு வயிற்றில் நாங்கள் வெட்டி ஆப்ரேஷன் செய்யும் பொழுது, சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது அந்த காயம் குணமடைவதற்கு சாதாரணமாக 6-8 வாரங்கள் சென்ற பின் தான் அவர்களுக்கு பாரமான வேலைகளை செய்ய முடியும். அவர்களுக்கு மீண்டும் தனது நார்மல் ஆக்டிவிட்டீஸுக்கு திரும்புவதற்கு காலம் எடுக்கும். எனினும் இந்த லெப்ரோஸ்கோப்பி அல்லது மினிமல் எக்சஸ் சர்ஜரி செய்த பின்னர் அவர்களுக்கு 1-2 வாரங்களின் பின்னரே நார்மலாக அவர்களின் செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சத்திர சிகிச்சையின் போது
வெளியேறக்கூடிய இரத்தத்தின் அளவு அதாவது ப்ளீடிங் அளவு மிக குறைவு அதே நேரம் சிறு காயம் என்பதன் காரணமாக ஆபரேஷன் செய்த பின்னர் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அளவு என்பன குறைவு அதே நேரம் சில சத்திர சிகிச்சையின் பின்னர் மீண்டும் அவர்களுக்கு தொடர்ச்சியான வயிற்று வலி ஏற்படும் ஏனென்று சொன்னால் ஒரு காயம் குணமடையும் பொழுது நீங்கள் கண்டிருப்பீர்கள் தோளில் ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு தழும்பு இருக்கும் அதே மாதிரி வயிற்றினுள் ஒரு சத்திர சிகிச்சை செய்த பின்னும் தழும்பு இருக்கும் அது நாங்கள் வயிற்றை வெட்டி செய்யும் பொழுது உள்ளே தழும்பு நாங்கள் அடிஷன் சொல்லுவோம் அது உருவாகக்கூடிய வாய்ப்பு கூட அதனால் அவர்களுக்கு தொடர்ச்சியான வயிற்று வலி சிலருக்கு ஏற்படலாம் இவ்வாறான நோய்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் நாங்கள் இந்த மினிமல் எக்ஸஸ் சர்ஜரி செய்வதனால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் கருப்பை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அது பெண்மையின் ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம் நாங்கள் வளமையாக சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது வயிற்றை வெட்டி செய்யும் பொழுது அநேகமான சந்தர்ப்பங்களில் பெரிய நோய்கள் என்றால் கருப்பையை அகற்ற வேண்டி இருக்கும் எனினும் இந்த மினிமல் எக்ஸஸ் சர்ஜரி செய்யும் பொழுது அந்த நோயை குறிப்பாக நாங்கள் அடையாளம் காணுவதன் காரணமாக கருப்பு பையை அகற்றாது பல்வேறு விதமான சத்திர சிகிச்சைகளை செய்யலாம் எனவே அவர்களின் மனநிலைக்கும் ஒரு மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றே சொல்லலாம் டாக்டர் இப்போ அதிகமான பெண்களுக்கு வந்து இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை கருப்பையில் ஏற்படுகின்ற இந்த கட்டிகள் இந்த கட்டிகள் வந்து பல வகையாகவும் இருக்கின்றது இல்லையா டாக்டர் எனவே இந்த கருப்பையில் ஏற்படுகின்ற இந்த கட்டிகளுக்கு சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய கட்டிகளாக எவ்வாறு நீங்கள் பிரித்தறிவீர்கள் டாக்டர் கருப்பையில் கட்டி அப்படி என்று சொன்ன உடனே அவர்களுக்கு மனதில் வரும் ஒரு விடயம்தான் இது ஒரு புற்றுநோயாக இருக்குமோ என்றுதான் அவர் அநேகமான பெண்கள் யோசிப்பார்கள் நான் சொல்ல போனால் ரீப்ரடக்டிவ் ஏஜ் அதாவது மாதவிடாய் மாதந்தோறும் ஏற்படக்கூடிய பெண்களில் ஏற்படக்கூடிய அநேகமான கட்டிகள் புற்றுநோய் அல்ல அவை சாதாரண கட்டி வகைகள் தான் இதில் குறிப்பாக சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய கட்டிகளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம் முதல் வகை ஃபைப்ரோய்டு என்று சொல்வது கருப்பு பையின் சதையில் இருந்து வளரக்கூடிய ஒரு சதை வளர்ச்சி இது அநேகமான பெண்களுக்கு காணப்படலாம் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 100 பெண்களை நாங்கள் எடுத்து ஸ்கேன் செய்து பார்த்தால் ஒரு 20-30 பேருக்கு இருக்கும் எனினும் எல்லாரிலும் நோய் அறிகுறிகள் வராது நோய் அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் அதற்கான சத்திர சிகிச்சை செய்யலாம் எனவே ஃபைப்ரோய்டு கட்டிகளை பொறுத்தவரையில் அவை நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் அதற்கான மருந்து வகைகளையோ இல்லாவிட்டால் சத்திர சிகிச்சைகளையோ நாங்கள் செய்ய வேண்டும் ஃபைப்ரோய்டு கட்டி சில வேளை சிறிய கட்டிகளாக இருந்தும் அதிகமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் சில வேளை பெரிய கட்டிகளாக இருந்தும் நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தாமலும் இருக்கலாம் பொதுவாக என்னென்ன நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த ஃபைப்ரோய்டு கட்டி கர்ப்பப்பையின் உட்சுவரில் இருக்கும் பொழுது மாதவிடாய் ஏற்படும் பொழுது அதிகளவு இரத்தப்போக்கை ஏற்படுத்தலாம் சில பெண்களில் வலியை ஏற்படுத்தலாம் பொதுவாக அதிக அளவு இரத்தப்போக்கு தான் ஏற்படும் இல்லாவிட்டால் பெரிய கட்டிகள் இருக்கும் பொழுது அவை கருப்பு பைக்கு முன்னால் இருக்கும் சலப்பையை இல்லாவிட்டால் பின்னால் இருக்கும் குடலை அழுத்துவதன் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இல்லாவிட்டால் மலச்சிக்கல் சிலரில் சிறுநீர் அடைப்பு போன்ற நோய் அறிகுறிகளை கூட ஏற்படுத்தலாம் இவ்வாறான நோய் அறிகுறிகள் இருக்கும் பொழுது நாங்கள் முதலில் மருந்து வகைகளை கொடுப்போம் அந்த மருந்து வகைகளுக்கு அவை சரியாக கண்ட்ரோல் ஆனால் வேறு சிகிச்சைகள் தேவையில்லை எனினும் சில வேளையில் மருந்துகளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு தொடர்ச்சியான நோய் அறிகுறிகள் சிலரில் காணப்படலாம் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வோம் சத்திர சிகிச்சையை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரிலும் சத்திர சிகிச்சை செய்யும் விதம் வித்தியாசம் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 25-30 வயதில் உள்ள ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இன்னும் மேலும் குழந்தைகள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களில் நாங்கள் அந்த கட்டியை மட்டும்தான் எடுப்போம் இது நாங்கள் சொல்லுவோம் மயோமெக்டமின்னு சொல்லி இந்த மயோமெக்டமியையும் வளமையாக நாங்கள் வயிற்றை வெட்டி அந்த கட்டிகளை எடுக்கக்கூடிய சத்திர சிகிச்சை செய்யலாம் இல்லாவிட்டால் கேமரா மூலம் கூட செய்யலாம் கேமரா மூலம் சத்திர சிகிச்சை செய்யும்போது குறிப்பாக அந்த கட்டி உள்ள இடத்தை மாத்திரம் நாங்கள் சத்திர சிகிச்சை உபகரணங்களை பயன்படுத்தி
நாங்கள் அணுகும் பொழுது ஏனைய இடங்களில் வயிற்றினுள் அடிஷன் அதாவது தழும்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இதனால் அவர்களுக்கு மீண்டும் குழந்தை உருவாகும் பொழுது சிலவேளை வயிற்றில் காயங்கள் நிறைய இருந்தால் அது தாமதப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறைவடையும். அதேவேளை சில பெண்களில் நிறைய கட்டிகள் இருக்கலாம். உதாரணமாக 10-15 கட்டிகள் இல்லாவிட்டால் கர்ப்பப்பையில் நாங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நிறைய கட்டிகள் காணப்படலாம். அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் கேமரா மூலம் சத்திர சிகிச்சை செய்வதில்லை. அந்த நேரம் வலமையான சத்திர சிகிச்சைகள் தான் செய்வோம் என்று சொன்னால் நிறைய சிறு சிறு கட்டிகளை எடுக்க வேண்டிய நிலைமை காணப்படும். அதேவேளை அவர்களுக்கு மேலும் குழந்தைகள் தேவையில்லை என்ற ஒரு நிலைமையில் இல்லாவிட்டால் ஒரு 40-45 வயது அந்த காலங்களில் நிறைய கட்டிகளுடன் இருக்கும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் கர்ப்பப்பையை அகற்றும் சத்திர சிகிச்சை செய்வோம். இதுவும் இரண்டு முறையாக செய்யலாம். முதலாவது வளமையாக செய்வது போல் வயிற்றை வெட்டி செய்யலாம், இல்லாவிட்டால் கேமரா மூலம் செய்யலாம். கேமரா மூலம் செய்யும் பொழுது நாங்கள் அந்த கர்ப்பப்பையில் வழங்கக்கூடிய இரத்த குழாய்களை நாங்கள் தையல்கள் இல்லாவிட்டால் மீன்ஸ் கரண்ட்டை பாவித்து நாங்கள் வெட்டுவோம், இல்லாட்டி லேசர் பாவித்து வெட்டலாம். அவ்வாறு வெட்டி பெண் உறுப்பின் வழியாக நாங்கள் அதை வெளியே எடுப்போம். இதன் பொழுது அவர்களுக்கு பெரிய கட்டிகளை கூட பெரிய கர்ப்பப்பையில் பெரிய கட்டிகள் இருந்தால் கூட எடுக்கலாம். இதன் பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் சாதாரண சத்திர சிகிச்சையை விட மிக மிக குறைந்த அளவுதான் இரத்த கசிவுகள் ஏற்படும். அதே போன்று கர்ப்பப்பையை முற்றாக அகற்றிய பின்னர் அதை நாங்கள் யோனி வழியாக கீழே நாங்கள் அகற்றுவோம். பின்னர் அந்த கர்ப்பப்பை இருந்த இடங்களுக்கு சரியான விதங்களில் நாங்கள் தையல்கள் இட்டு சரிப்படுத்துவோம். சரி டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டிகள் வாரது மாதிரியே சூலகத்தினிலும் கட்டிகள் வந்து வருகின்றது. அந்த கட்டிகள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் போன்றே தான் சூலகத்தில் உள்ள கட்டிகளும். கட்டி என்று சொன்னாலே நிறைய பேருக்கு புற்றுநோய் என்ற அந்த ஐயப்பாடு தான் இருக்கும். எனினும் நான் முன்னர் சொன்னது போன்று ரீப்ரடக்டிவ் ஏஜ் அதாவது மாதவிடாய் மாதம் மாதம் ஏற்படக்கூடிய அந்த பெண்களில் ஏற்படக்கூடிய கட்டிகளில் 100-95 விதமான கட்டிகள் சாதாரண கட்டிகள் தான். அதிலும் சில கட்டிகளுக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை செய்ய தேவையே இல்லை. உதாரணமாக மாதம் மாதம் பெண்களில் கருமுட்டை ஒன்று உருவாகும். அதை நாங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்ய பார்க்கும் பொழுது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவான நீர்க்கட்டி போன்று தான் தோன்றும். சில சந்தர்ப்பங்களில் அந்த கருமுட்டையில் நீர் சேர்ந்து சிறிது 3-5 சென்டிமீட்டர் வரை பெருத்து காணப்படலாம். இவை நாங்கள் சொல்வோம் ஃபொலிக்குலர் சிஸ்ட் என்று. இந்த ஃபொலிக்குலர் சிஸ்ட் அது இயற்கையாகவே மறைந்துவிடும். உதாரணமாக ஒரு 3 மாதம் இல்லாட்டி 6 மாத காலத்தில் மீண்டும் ஒரு நாங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்யும் பொழுது அவை மறைந்துவிடும். இவ்வாறான கட்டிகளுக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை செய்ய தேவையில்லை. எனினும் சில கட்டி வகைகள் இருக்கிறது, அதாவது நாங்கள் சொல்லுவோம் சாக்லேட் சிஸ்ட். சாக்லேட் சிஸ்ட் என்று வலமையாக சொல்வது மெடிக்கல் டேர்மில் நாங்கள் சொல்ல போனால் எண்டோமெட்ரியோமான்னு சொல்லுவோம். இது என்னவென்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் மாதவிடாய் ஏற்படுவது கர்ப்பப்பையின் உட்சுவரில் இருந்து. சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதவிடாயின் உட்சுவரில் இருக்கக்கூடிய கலங்கள் கர்ப்பப்பைக்கு வெளியிடங்களில் காணப்படலாம். உதாரணமாக வயிற்றுக்குழியில் இருக்கலாம், இல்லாவிட்டால் சூலகத்தில் காணப்படலாம். சில பெண்களில் வேறு இடங்களில் கூட காணப்படும். இதன் பொழுது மாதவிடாய் ஏற்படுவது போன்றே அந்தந்த இடங்களிலும் சிறு சிறு அளவு இரத்தம் சேரும். சூலகத்தில் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும் பொழுது அது சிறிதாக இரத்த கசிவுகள் சேர்ந்து அது ஒரு இரத்த கட்டி ஒன்று உருவாகும். அது நாங்கள் அதை வெட்டி பார்க்கும் பொழுது அது பழைய இரத்தம் சாக்லேட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் சொல்வது அது சாக்லேட் சிஸ்டன்னு தான் வலமையாக சொல்லுவோம். அதே போன்று அது வயிற்றுக்குள்ளியில் இருக்கும் பொழுது அந்தந்த இடங்களில் இரத்த கசிவுகளை ஏற்படலாம். சில பெண்களில் வேறு இடங்களில் இருக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால் சிலருக்கு குடலில் இருக்கலாம், சிலரில் தொண்டை பகுதியில் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் பொழுது மாதந்தோறும் சில வேளை மூக்கிலிருந்து இரத்த கசிவு, சத்தி இரத்தத்துடன் சேர்ந்து சத்தி போதல் போன்ற நிலைமைகள் கூட இருக்கலாம். ஆனால்
சூலகத்தில் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் பொழுது மிக அதிக வயிற்று வலி ஏற்படும். குறிப்பாக மாதவிடாய் ஏற்படுவதற்கு 3-4 நாட்களுக்கு முதல்ல இருந்தே அவர்களுக்கு அடிவயிற்று வலி ஏற்பட்டு மாதவிடாயின் பொழுது மிக கடுமையான வலி ஏற்பட்டு அவர்களின் வளமையான ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு வலி ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படும். இதன் பொழுது சாதாரணமாக ஒரு 3-4 சென்டிமீட்டரை விட பெரிய கட்டிகள் இருக்கும் பொழுது அவற்றை நாங்கள் அகற்றினால்தான் அவர்களுக்கான சரியான நிவாரணம் கிடைக்கும். சில மருந்து வகைகள் மூலம் அதை கட்டுப்படுத்த முடியும். எனினும் அநேகமான சந்தர்ப்பங்களில் சாக்லேட் சிஸ்ட் இருக்கும் பொழுது அவற்றை அகற்றுவது தான் அதற்கான சத்திர சிகிச்சை முறை. சாக்லேட் சிஸ்ட் இருக்கும் பெண்களில் அத்துடன் வயிற்றினுள்ளும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும். எனவே அநேகமானவர்களில் குடல் கருப்பப்பையுடன் அல்லாவிட்டால் சூலகத்துடன் ஒன்றோடொன்று ஒட்டி காணப்படும். சில வேளை பிரித்தறிய முடியாத அளவுக்கு ஒன்றோடொன்று ஒட்டி இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் சொல்வோம் ஃப்ரோசன் பெல்விஸ் என்று சொல்லி. இவர்களில் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது நாங்கள் வயிற்றை வெட்டி சத்திர சிகிச்சை செய்தால் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். எனினும் கேமரா மூலம் சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது வயிற்றுக்குழி முற்றாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த நோயை முற்றாக அகற்றலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அல்லது சாக்லேட் சிஸ்ட் உள்ள பெண்களில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நாங்கள் முற்றாக அகற்றாவிட்டால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த கட்டிகள் உருவாகலாம். மீண்டும் மீண்டும் அந்த கட்டிகள் உருவாகும் பொழுது சிலரில் பல தடவை சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு குழந்தை தாமதம் அடைதல் இல்லாவிட்டால் தொடர்ச்சியான வயிற்று வலி மாதவிடாய்க்கு தவிர்ந்த ஏனைய நாட்களிலும் கூட அவர்களுக்கு தொடர்ச்சியான வயிற்று வலி ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும். டாக்டர், வேறு எந்த பெண்ணியல் சார்ந்த நோய்களுக்கு இந்த கேமரா மூலமான நவீன சத்திர சிகிச்சை முறைகள் வந்து பயனளிக்கின்றது? ஆமாம் மிதுஷா, இந்த கேமரா மூலம் செய்யக்கூடிய இந்த சத்திர சிகிச்சையில் உள்ள விசேட தன்மை என்னவென்றால் நாங்கள் வயிற்றினுள் உள்ள எல்லா உறுப்புகளையும் இதன் மூலம் ஒரே நேரத்தில் காணலாம். சில பெண்களை பொறுத்தவரையில் சிலருக்கு தொடர்ச்சியான வயிற்று வலி இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான பரிசோதனைகள் செய்வோம், ஸ்கேன் பரிசோதனை செய்வோம், நிறைய இன்வெஸ்டிகேஷன் செய்தும் எந்த நோய் என்று அடையாளம் காண முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். நிறைய மருத்துவர்கள்ட்ட மருந்து எடுத்துட்டோம், இன்னும் எங்களுக்கு நிவாரணம் இல்லையே என்று இருக்கக்கூடிய பெண்களில் நாங்கள் டயக்னோஸ்டிக் லெப்பரோஸ்கோபி என்று செய்வோம். அதாவது எந்த நோய் அவர்களுக்கு இருக்கின்றது, ஏதாவது உண்மையிலே ஒரு பாரதூரமான ஒரு நோய் இருக்கின்றதா என்று அதை குறிப்பாக அடையாளம் காணுவதற்கு இந்த பரிசோதனையை செய்யலாம். அதேவேளை சில பெண்களில் கர்ப்பப்பையின் கட்டமைப்பு சரியாக உருவாகாத நிலைமைகள் காணப்படும். அவ்வாறான பெண்களில் மாதவிடாய் ஏற்படாத ஒரு நிலைமை காணப்படலாம். இல்லாவிட்டால் மாதவிடாய் வராது, மாதந்தோறும் வயிற்று வலி ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு எந்த நோய் இருக்கின்றது என்பதை அடையாளம் காண்பதற்கு முதலில் நாங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்வோம். ஸ்கேன் பரிசோதனையில் சில விடயங்களை எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். எனினும் அவர்களுக்கு எவ்வாறான நோய் சரியாக இருக்கின்றது என்பதை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் டயக்னோஸ்டிக் லெப்ரோஸ்கோபி என்ற பரிசோதனையின் மூலம் காணலாம். இதன் பொழுது கர்ப்பப்பை சரியாக உருவாகி இருக்கின்றதா, சூலகம் சரியாக இருக்கின்றதா, ஃபெலோப்பியன் டியூப் என்பன ஒழுங்காக அமைந்துள்ளதா என்பதை அடையாளம் காணலாம். இந்த காணொளியில் நீங்கள் காண்பது என்னிடம் வந்த ஒரு நோயாளியின் காணொளி. இவர் 25 வயதுடையவர். இவருக்கு மாதவிடாய் இன்னும் ஏற்படவில்லை. எனினும் சாதாரண பெண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஷுவல் டிவலப்மெண்ட் எல்லாம் நார்மலாக இருந்தது. ஸ்கேன் பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு சிறு கர்ப்பப்பை இருப்பது போன்று இருந்தது. எனினும் இதை சரியாக அடையாளம் காண்பதற்கு நாங்கள் ஒரு லெப்ரோஸ்கோபி செய்தோம். இதன் போது இவருக்கு சூலகங்களும் ஃபெலோப்பியன் டியூபும் சரியாக அமைந்துள்ளது. ஆனால் கர்ப்பப்பை 2 பகுதிகளாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிறு வடிவில் அரைவாசி உருவாகி காணப்படும். இது போன்ற நோய்களை நாங்கள் அடையாளம் காண்பதற்கு சத்திர சிகிச்சை வயிற்றை வெட்டி செய்வதை விட சிறு சத்திர சிகிச்சையால்
லப்பரோஸ்கோபி மூலம் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து நாங்கள் பார்த்துருப்போம், இந்த கர்ப்பம் தரிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நவீன சத்திர சிகிச்சையின் மூலமாக இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு ஏதேனும் வழிகள் இருக்கின்றது அதனை தவிர்ப்பதற்கு? ஆமாம் மிதுஷா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி என்பது என்னவென்றால், கர்ப்பப்பையை எடுத்தால் அதன் உட்சுவரில் தான் குழந்தை பதிய வேண்டும். அந்த உட்சுவரில் பதியாது வேறு ஏதாவது இடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் எக்டோபிக் ப்ரெக்னென்சி என்று. பொதுவாக எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஃபெலோப்பியன் டியூபில் தான் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் சூலகத்தில், இல்லாவிட்டால் வயிற்றுக்குழியில் கூட இருக்கலாம். சில வேளை கர்ப்பப்பையின் கழுத்து பகுதியில் இருக்கலாம். எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஏற்படும் வாய்ப்பு மிக குறைவு, அதாவது 105 விட குறைவு. எனினும் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஏற்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் காணும் பொழுது, யாராவது ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆனால் அவர்கள் முதலில் யோசிப்பது எனக்கும் எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குமோ என்றுதான் அவர்கள் பயப்படுவது. இதனால் கர்ப்பமடைந்தது தெரிந்தவுடனேயே ஸ்கேன் பரிசோதனைக்கு செல்வார்கள். ஸ்கேன் பரிசோதனையில் குழந்தை எங்களுக்கு தெளிவாக விளங்குவது 6 வாரமாவது செல்ல வேண்டும். அதாவது கடைசியாக மாதவிடாய் ஏற்பட்ட தினத்திலிருந்து 6 வாரமாவது செல்லும் பொழுதுதான் குழந்தையின் கட்டமைப்பு கர்ப்பப்பையில் ஸ்கேன் பரிசோதனையில் விளங்கும். சில பெண்களில் கர்ப்பம் அடைந்த நாள் தாமதமாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் ஸ்கேன் பரிசோதனையில் 6 வாரங்களில் கூட சரியாக விளங்காது இருக்கலாம். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கும் பொழுதும் ஸ்கேன் பரிசோதனையில் கர்ப்பப்பையும் சூலகமும் நார்மலாக இருக்கும், ஆனால் குழந்தை எங்கே என்று கண்டுபிடிக்காத ஒரு நிலைமை இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் குழந்தை எங்கே உள்ளது என்பதை சரியாக தெளிவாக அடையாளம் காண்பதற்கு முதலில் இரத்த பரிசோதனைகள் செய்வோம். அதாவது சீரம் பீட்டா எச்சிஜின்னு ஒரு பரிசோதனை இருக்கின்றது. இது கர்ப்பப்பையினுள் குழந்தை வளரும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கின்றதா என்பதை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் லெப்ரோஸ்கோபியை பயன்படுத்தலாம். அவ்வாறு எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கும் பொழுதும் அதற்கான சத்திர சிகிச்சையும் வயிற்றை வெட்டி செய்வதை விட லெப்ரோஸ்கோபி செய்வது தான் சிறந்த முறை. இதில் 2 வகையாக நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வோம். அதாவது அந்த ஃபெலோப்பியன் டியூபில் குழந்தை உருவாகி இருக்கும் பொழுது அந்த டியூப் வெடிக்காது சாதாரணமாக காணப்பட்டால் அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியை மாத்திரம் நாங்கள் எடுக்கலாம், டியூப்பை அகற்றாது. அது நாங்கள் சொல்வோம் சல்ஃபிங்கோஸ்டோமின். இல்லாவிட்டால் சிலரில் திடீரென்று அந்த ஃபெலோப்பியன் டியூபில் குழந்தை வளர்ந்து வெடித்து வயிற்றினுள் நிறைய இரத்தப்போக்கு இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் லெப்ரோஸ்கோபி செய்து அகற்றுவதன் மூலம் மற்றைய டியூபை சூழ அடிஷன், அதாவது காயங்கள் ஏற்பட்டு அடுத்த குழந்தை உருவாகுவதில் உள்ள சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் லெப்ரோஸ்கோபி மூலம் செய்யும் பொழுது வயிற்றினுள் சேர்ந்த எல்லா இரத்தத்தையும் அகற்ற முடியும். அதே நேரம் அந்த டேமேஜான அந்த டியூபை மட்டும் குறிப்பாக பார்த்து நாங்கள் சத்திர சிகிச்சை செய்வதால் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சிஸ் உருவாகும் பொழுது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்கலாம். டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை தாமதம் அடைகின்றதுன்னு சொல்லி சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே வந்து எந்த நேரத்தில் அந்த சிகிச்சை எடுக்கணுமென்ற ஒரு தெளிவின்மை வந்து இருந்துட்டுருக்கும். குறிப்பாகவே வந்து ஒரு சிலரை பார்த்தா திருமணமாகி 2 மாதங்களுக்குள்ளேயே வந்துட்டு தங்களுக்கு குழந்தை தங்கவில்லை, குழந்தை தாமதமாகி விட்டது என்றெல்லாம் வந்துட்டு சிகிச்சை எடுக்கிறதுக்கு போவாங்க. எனவே எப்பொழுது டாக்டர் இந்த குழந்தை தாமதம் அடைகின்றது என்பதற்கான சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமாம் மிதுஷா, ஒரு நல்ல கேள்வி ஒன்று. அதாவது திருமணமான உடனேயே அடுத்த 2-3 மாதங்களில் அவர்கள் கர்ப்பமாகணும் என்று நிறைய கப்பிள்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கர்ப்பமடைவதை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்வோம் ஒரு வருட காலத்தில் 100 கப்பிள்ஸ் இருக்கும் பொழுது அவர்களில் 80% தம்பதியினர் தான் கர்ப்பமடைவார்கள். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், எந்த காலம் கர்ப்பமடையக்கூடிய காலம் மாதவிடாயில் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக வளமையாக 28 நாட்களுக்கு ஒரு தடவை மாதவிடாய் ஏற்படும் பெண்களில் 14வது நாள் தான் அவர்களில் கருமுட்டை வெளியாகும். அந்த முட்டை ஒரே ஒரு நாள் தான் உயிருடன் இருக்கும்.
ஆனால் விந்து 3 அல்லது 4 நாட்கள் உயிருடன் இருக்கும். அந்த கருமுட்டை சிலவேளை 2-3 நாட்கள் முன்பின் வெளியேறலாம். எனவே வளமையாக மாதவிடாய் சக்கரம் உள்ள பெண்களில் நாங்கள் கர்ப்பமடையக்கூடிய காலம் என்று சொல்வது ஒரு 10வது நாளிலிருந்து 18வது நாள். அதாவது மாதவிடாய் தொடங்கிய நாளிலிருந்து நாங்கள் கணிக்கும் பொழுது 10வது நாளிலிருந்து 18வது நாள் இந்த காலம்தான் கர்ப்பமடையக்கூடிய காலம், இல்லாட்டி ஃபர்டைல் பீரியட் என்று சொல்லுவோம். இந்த காலங்களில் அவர்கள் குடும்பமாக இருந்தும் ஒரு வருட காலம் வரையும் அவர்கள் பார்க்கலாம் கர்ப்பமடைகிறார்களா என்று. அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களில் தான் மேலதிக சிகிச்சைகளை நோக்கி செல்ல வேண்டும். அதே போன்று சில பெண்களில் மாதவிடாய் சக்கரம் சீரற்று காணப்படலாம். இல்லாவிட்டால் மாதவிடாயின் பொழுது அதிக அளவு வயிற்று வலி ஏற்படக்கூடிய பெண்கள் இருக்கலாம். அவ்வாறான பெண்களில் அவர்கள் ஒரு 6 மாத காலம் வரை கர்ப்பமடைகின்றார்களா என்று அவர்கள் பார்க்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்திய நிபுணரை நாடுவது சிறந்தது. நீங்க கூறியிருந்தீங்க நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வந்து சீரற்று காணப்படுகின்ற காரணத்தினால் வந்து கர்ப்பம் தரிப்பது வந்து தாமதித்து போகும் என்று. இதற்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ஆமாம் மிதுஷா, மாதவிடாய் தாமதமாகுவது ஏன் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அநேக பெண்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் என்பது. பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் என்பது என்னவென்றால் ஒவ்வொரு பெண்களிலும் சரியாக மாதவிடாய் சீராக உள்ள பெண்களில் என்ன நடக்கும் என்றால் மாதம் மாதம் ஒரு கருமுட்டை சரியாக 14வது நாள் வெளியேறும். இது நடைபெறுவதற்கு அவர்களில் நிறைய ஹோமோன் மாற்றங்கள் இருக்கின்றது. அதாவது கபச்சுரப்பின்னு சொல்வோம், மூளையில் உள்ள அதிலிருந்து சரியான FSHLH என்ற ஹோமோன்கள் வர வேண்டும். பின்னர் அவை சூலகத்தில் செயற்பட்டு சரியான முறையில் கருமுட்டை விருத்தி அடைய வேண்டும். இதை பல உடம்பில் உள்ள பல ஏனைய ஹோமோன்களும் கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஸ்பெஷலாக வந்து இன்சுலின், அதாவது இன்சுலின் என்பதை அனைவருக்கும் தெரியும், உடம்பில் உள்ள குளுக்கோஸின் அளவை சுகரின் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஹோமோன். சில பெண்களில் இந்த ஹோமோன் வேலை செய்யும் திறன் குறைவாக காணப்படும். இவர்களில் இன்சுலினின் அளவு கூட. இவை அந்த கபச்சுரப்பியிலிருந்து வரக்கூடிய அந்த ஹோமோன்களின் அளவுகளை மாற்றமடைய செய்யும். இதன் காரணமாக இவர்களில் கருமுட்டை சரியாக விருத்தியடையாது. சிறு சிறு முட்டைகள் உருவாகி அவை பெரிதாகாது, சூலகத்திலேயே சேர்ந்து காணப்படும். இதன் பொழுது இவர்களுக்கு பல ஹோமோன் மாற்றங்கள் ஏற்படும். அவர்களை நாங்கள் நேரடியாக காணும் பொழுதே அவர்களை நாங்கள் அடையாளம் காணலாம். உதாரணமாக இன்சுலின் ரெசிஸ்டன், அதாவது இன்சுலின் திறன் குறைவு காரணமாக அவர்களின் உடல் நிறை அதிகரித்து காணப்படும். அநேகமான பெண்கள் யோசிப்பது என்னவென்றால் அவர்களுக்கு மாதவிடாய் சக்கரம் சரியாக வராதன் காரணமாகத்தான் அவர்கள் உடல் நிறை அதிகரிக்கின்றது என்று. இன்னும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் காரணமாக அவர்களின் உடலில் கொழுப்பு படிவது அதிகரிக்கும். கொழுப்பு படிவது அதிகரிக்கும் பொழுது அவர்களின் மாதவிடாய் சக்கரம் மென்மேலும் மாற்றமடையும். மாதவிடாய் தாமதமடைவதால் வயிற்றினுள் இரத்தம் சேருவதில்லை. அதே நேரம் அவர்களில் சில ஹோமோன் மாற்றங்கள், குறிப்பாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹோமோன்களின் அளவு, டெஸ்டஸ்டரோன் என்ற ஹோமோனின் அளவு அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக அவர்களை பார்க்கும் பொழுது முகத்தில் அதிக அளவு பரு உருவாகும். முகத்தில் ஆண்களை போன்று மீசை தாடி போன்றவை உருவாகும். அதே நேரம் அவர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் காரணமாக கழுத்து பகுதியில் இல்லாவிட்டால் அக்குள் போன்ற இடங்களில் கருத்து காணப்படும். இது நாங்கள் சொல்வோம் மெக்கந்தோசிஸ் என்று சொல்லி மெடிக்கல் இதில். இவ்வாறான நோய் அறிகுறிகளை வச்சு நாங்கள் அவர்களை அடையாளம் காணலாம். அதே நேரம் ஸ்கேன் பரிசோதனையின் போது, இப்பொழுது நீங்கள் திரையில் காண்பது போன்று, இது சாதாரண ஓவரியை சூலகத்தை விட வித்தியாசம், சிறு சிறு முட்டைகள் அதில் சூழ காணப்படும். இவர்களுக்கு நாங்கள் என்ன சிகிச்சை செய்வது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களின் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இன்சுலின் ஹோமோன் வினைத்திறன் குறைவு. அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் இதற்கான சிகிச்சை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி செய்வது அல்லது உடல் நிறையை சரியாக பிஎம்ஐ, அதாவது
பிஎம்ஐ என்று சொன்னால் உயரத்துக்கேற்ற எவ்வளவு நிறை இருக்க வேண்டும் என்றதுதான். அவை சரியான முறையில் வைத்துக்கொள்வதன் மூலம் அவர்களின் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அளவை குறைக்கலாம். அதே நேரம் உடற்பயிற்சி செய்யும் பொழுதும் இன்சுலினின் செயற்பாடு அதிகரிக்கும். இவர்களுக்கான சிகிச்சை அவர்களின் எந்த பிரச்சனை அதிகமாக இருக்கின்றதோ அதை பொறுத்தவரையில் மாறுபடும். உதாரணமாக ஒரு பாடசாலையில் செல்லும் ஒரு மாணவிக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கும் பொழுது அவரின் சிலவேளை முக்கியமான பிரச்சனை முகப்பரு இல்லாவிட்டால் முகத்தில் அதிகளவு முடி வளர்ச்சி ஏற்படுவதுதான் இருக்கலாம். அந்த நேரத்தில் அதற்கான சிகிச்சைகள் தான் நாங்கள் வழங்குவோம். மாதவிடாய் அவர்களுக்கு சரியாக ஒவ்வொரு மாதமும் வர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அவர்களுக்கு மாதவிடாய் வர வேண்டும். அவ்வாறு வராவிட்டால் நீண்ட கால ரீதியில் சில மாற்றங்கள் உடலில் ஏற்படலாம். மாதவிடாய் மாதந்தோறும் வருவதற்காக சில மாத்திரைகள் இருக்கின்றது. இதில் நாங்கள் வளமையாக கொடுப்பது கருத்தடை மாத்திரைகள் தான். ஒவ்வொரு விதமான கருத்தடை மாத்திரைகள் இருக்கிறது. இது ஹோமோன் மாத்திரைகள் நாங்கள் வழங்கும் பொழுது அவர்களுக்கு மாதந்தோறும் மாதவிடாய் வரும். எனினும் அந்த மாத்திரையை அவர்கள் நிறுத்தியவுடனே மீண்டும் மாதவிடாய் ஒழுங்காக வராது. ஏனென்று சொன்னால் அவங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இதற்கான சரியான சிகிச்சை என்னவென்றால் உடல் நிறையை சரியாக வைத்துக்கொள்வது, அதற்கான சமநிலையான சாப்பாடுகளை எடுக்க வேண்டும், அதே நேரம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். பிஎம்ஐன்றதை அவர்கள் 25க்கு குறைவாக வைத்துக்கொள்வதன் மூலம் இதன் நோயின் தீவிரத்தன்மையை குறைக்கலாம். அதே நேரம் திருமணமான பெண்களை பொறுத்தவரையில் கருமுட்டை சரியாக உருவாகாத சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான சிகிச்சை கருமுட்டை உருவாகுவதற்கான மாத்திரைகளை வழங்குவதன் மூலம் அவர்கள் கர்ப்பமடைய வைப்பதுதான். இல்லாவிட்டால் மாதம் விடாய் சரியாக வர வைப்பதற்காக அவர்களுக்கு நாங்கள் கருத்தடை மாத்திரைகளை வழங்குவது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வுதான். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு நாங்கள் கருமுட்டை உருவாகுவதற்கான மருந்துகளை வழங்கும் பொழுது படிப்படியாக நாங்கள் ஆரம்பிப்போம். சிலருக்கு நாங்கள் மேக்சிமம் டோஸ் அதாவது எவ்வளவு மருந்து கொடுக்கலுமோ அந்தளவு கொடுத்தும் அவர்களுக்கு கருமுட்டை உருவாகாது. அந்த சிட்டுவேஷனை நாங்கள் சொல்லுவோம் ரெசிஸ்டன்ட் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். இந்த சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு நாங்கள் லெப்பரோஸ்கோபி ஒன்று செய்து, அதாவது கேமரா மூலம் ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்து அந்த சூலகத்தில் சிறு சிறு துளைகள் இடுவோம். அதை நாங்கள் சொல்லுவது லெப்பரோஸ்கோபிக் ஓவேரியன் ட்ரில்லிங்னு சொல்லுவோம். அது செய்வதன் மூலம் அவர்களில் கருமுட்டை உருவாகும் திறனை அதிகரிக்கலாம். அதே போன்று சில பெண்களில் நாங்கள் மருந்துகளை வழங்கும் பொழுது அவர்களுக்கு கருமுட்டை உருவாகும். பின்னர் அந்த கருமுட்டை வெளியாவதற்கான சில மருந்துகளையும் கூட நாங்கள் வழங்குவோம். அவர்கள் மேலும் ஏன் அவர்கள் கருத்தரிக்கவில்லை என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது அடுத்த விடயம் கருமுட்டை முதலில் உருவாக வேண்டும், பின்னர் அந்த கருமுட்டை ஃபலோபியன் டியூபில் சென்று பின்னர் விந்துடன் சேர்ந்து கருக்கட்ட வேண்டும். அந்த ஃபலோபியன் டியூபில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா இல்லாட்டி பிளாக்ஸ் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் டைட் டெஸ்ட்னு ஒன்று செய்வோம். அது வெவ்வேறு விதமாக செய்யலாம். ஒரு டெஸ்ட் இருக்கிறது HSG-ன்ற ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கலாம். இதன் மூலம் நாங்கள் ஒரு டை ஒன்று நாங்கள் கர்ப்பப்பையில் செலுத்தி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இதில் நாங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா சாதாரணமாக இருக்கிறதா என்பதை மட்டும்தான் காண முடியும். ஆனால் ஒரு லெப்பரோஸ்கோபி செய்யும் பொழுது நாங்கள் அந்த பிளாக்ஸ் இருந்தால் அந்த எந்த இடத்தில் பிளாக் இருக்கின்றது, அந்த டியூப் ஒழுங்காக உருவாகி இருக்கின்றதா இல்லையா, அதற்கு மேலும் சத்திர சிகிச்சைகள் செய்ய முடியுமா, அதே நேரம் வயிற்றினுள் வேறு ஏதாவது நோய்கள் இருக்கின்றதா என்பதை முற்றுமுழுதாக அடையாளம் காண்பதற்கு இந்த லெப்பரோஸ்கோபி பிளஸ் டைடெஸ்ட் என்ற பரிசோதனையை செய்து பார்ப்பதன் மூலம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். சரி டாக்டர், இப்போ இந்த லெப்பரோஸ்கோபிக் சிகிச்சை முறை வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா வைத்தியசாலைகளிலும் இருக்கின்றதா? ஆமாம், இந்த சத்திர சிகிச்சை முறை அநேகமாக பிரசவ மகளிர் நோய் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உள்ள எல்லா விதமான வைத்தியசாலைகளிலும் அநேகமாக காணப்படும். ஆனால் சில பெரிய வைத்தியசாலைகளில் நிறைய உபகரணங்கள் இருக்கும். ஆனால் அநேகமாக பேஸ் ஹாஸ்பிட்டல்
பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்றாக இருந்தாலும் கூட டயக்னோஸ்டிக் லெப்ரோஸ்கோபி அதாவது சிறு சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய அளவு சத்திர சிகிச்சை உபகரணங்கள் இலங்கை அரசாங்கம் அநேகமாக வழங்கி கொண்டு வருகின்றது நிறைய இடங்களில் காணப்படுகிறது டாக்டர் நீங்கள் இந்த நவீன சத்திர சிகிச்சை முறைகளில் வந்து கூறியிருந்தீங்க லெப்ரோஸ்கோபி மாதிரி ஹிஸ்டரோஸ்கோபி என்றும் ஒரு விடயம் இருக்கின்றது அது பற்றிய ஒரு விளக்கம் ஆமாம் ஹிஸ்டரோஸ்கோபி என்பது யோனி வலியினூடாக கற்பப்பையின் கழுத்து பகுதியினுள் ஒரு சிறு ஒரு கேமரா ஒன்று செலுத்தி நாங்கள் ஏதாவது நோய்கள் இருக்கின்றதா என்று அடையாளம் காணுவோம் குறிப்பாக சொல்ல போனால் சில பெண்களில் மாதவிடாய் தொடர்ச்சியாக இரத்தம் போக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள் காணப்படும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு உடலிரவின் பின்னர் இரத்த கசிவுகள் ஏற்படலாம் இல்லாவிட்டால் மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் தொடர்ச்சியாக இரத்தம் மீண்டும் ஒரு முறை உருவாகலாம் இந்த சந்தர்ப்பங்களில் கர்ப்பப்பையின் உள்ளே ஏதாவது நோய்கள் இருக்கின்றதா என்பதை அடையாளம் காண நாங்கள் முதலில் ஒரு ஸ்கேன் பரிசோதனை நாங்கள் டிரான்ஸ் வஜைனல் ஸ்கேன்னு சொல்லுவோம் அதாவது பெண் உறுப்பின் வழியாக ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து கர்ப்பப்பையின் உட்சுவர் சாதாரணமாக இருக்கிறதா என்று முதலில் பார்ப்போம் அதில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் சில வேளை சதய வளர்ச்சிகள் இருக்கலாம் சில வேளை சிறு சிறு ஃபைப்ராய்டுகள் கூட கர்ப்பப்பையின் உள்ளே காணப்படலாம் இவ்வாறு இருக்கும் பொழுது அவற்றை நாங்கள் சாதாரணமாக சத்திர சிகிச்சை செய்வதென்றால் வயிற்றை வெட்ட வேண்டும் பின்னர் கர்ப்பப்பையையும் வெட்டி அதன் உள்ள இருக்கும் நோயைத்தான் அகற்ற வேண்டும் அவ்வாறு செய்யாமல் சில சந்தர்ப்பங்களில் அது அதிகளவு இரத்த போக்கு ஏற்படலாம் அவ்வாறு செய்யும் பொழுது அதை தவிர்ப்பதற்கு சில வேளை கர்ப்பப்பையை கூட எடுப்போம் நாங்கள் இதை ஹிஸ்டரோஸ்கோபி செய்யும் பொழுது யோனி வலியினூடாக நாங்கள் சென்று அந்த சிறு நோயை சில உபகரணங்களை பயன்படுத்தி அகற்றலாம் உதாரணமாக ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவான ஒரு சின்ன ஒரு ஃபைப்ராய்டு இருந்தால் அதை நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு பொலிப்புன்னு சொல்லுவோம் அதாவது சதை வளர்ச்சி இருந்தால் அந்த சதை வளர்ச்சி உருவாகிற இடத்தை பார்த்து சரியாக அதை நாங்கள் அகற்றலாம் அவ்வாறு செய்யும் பொழுது மீண்டும் அவை உருவாகும் வாய்ப்பு கூட குறைவு அதே நேரம் மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் இரத்தம் ஏற்படும் பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு 50 வயது வரையில் 45 வயதுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இதன் பின்னர் மாதவிடாய் மீண்டும் உருவாகக்கூடாது மீண்டும் உருவாகினால் சிலரில் அது புற்றுநோயின் அடையாளமாக கூட இருக்கலாம் அதாவது கர்ப்பப்பையின் கழுத்து பகுதியில் இல்லாவிட்டால் கர்ப்பப்பையின் உட்சுவரில் நாங்கள் சொல்லுவோம் எண்டோமெட்ரியல் கேன்சர் என்று கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த புற்றுநோய்கள் பரவுவதற்கு முன்னரே சிறிதளவு இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் அதற்காக மருந்துகளை தொடர்ச்சியாக எடுக்காது அது எந்த காரணத்தால் ஏற்படுகின்றது என்பதை ஒரு தகுந்த வைத்திய நிபுணரை நாடி அடையாளம் காண வேண்டும் அவர்களில் ஸ்கேன் பரிசோதனையில் கர்ப்பப்பையின் உட்சுவர் தடிப்பாக இருந்தால் அவர்களில் நாங்கள் கர்ப்பப்பையின் உட்சுவரிலிருந்து ஒரு சாம்பிள் எடுத்து நாங்கள் லேப்ல பரிசோதித்து பார்க்க வேண்டும் அது சாதாரணமான வளர்ச்சியா இல்லாவிட்டால் அது ஒரு கேன்சராக இருக்கின்றதா என்று நாங்கள் அதற்கு டிஎன்சின்னு சொல்லுவோம் அது வயிறு கழுவுற அப்படின்னு சொல்லித்தான் வளமையாக நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பரிசோதனை செய்யலாம் இல்லாவிட்டால் குறிப்பாக நோயை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஹிஸ்டரோஸ்கோபி என்ற பரிசோதனை செய்து அந்த நோயுள்ள இடத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு குறிப்பாக சாம்பிள் எடுக்கலாம் இதன் மூலம் நோயை அடையாளம் காண பயன்படுத்த கூடியதாக இருக்கும் டாக்டர் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுடைய இந்த பெண்ணியல் சார்ந்த கேன்சர்ஸ் வருவதற்கான காரணங்கள் என்ன டாக்டர் என்னென்ன வகையான கேன்சர்ஸ் வருகின்றது பெண்களுக்கு அதாவது சில விடயங்கள் அவர்களுக்கு கேன்சர் வருவதை தடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போனால் ப்ரெக்னன்சி அதாவது கர்ப்பமடைதல் அதாவது பால் ஊட்டுதல் பிரெஸ்ட் ஃபீடிங் கருத்தடை மாத்திரைகள் பாவித்தல் இவற்றின் போது சாதாரணமாக அவர்களுக்கு மாதவிடாய் சர்க்கரங்களின் அளவு குறையும் அவ்வாறு நடக்கும் பொழுது அவர்களுக்கு கர்ப்பப்பையின் உட்சுவரில் கேன்சர் ஏற்படும் வாய்ப்பு குறைவு நவீன காலத்தை பொறுத்தவரையில் பெண்களின் கர்ப்பமடையும் வயது அதிகரித்து செல்கின்றது இல்லையா அதன் பொழுது அதே நேரம் குழந்தைகளின் அளவும் வர வர குறைந்து கொண்டே செல்கின்றது 2 குழந்தை இல்லாட்டி 1 குழந்தை என்ற நிலைமை ஏற்படுகின்றது இந்த சந்தர்ப்பங்களில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் உருவாகுவதற்கான வாய்ப்பு சிறு அதிகம் சில நிலைமைகள் இருக்கிறது அதாவது ஜெனட்டிக்
ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு கூடுதலாக கேன்சர் உருவாகும் வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதாவது ஃபேமிலியில் தாய் அல்லது சகோதரிக்கு பிரெஸ்ட் கேன்சர் இல்லாவிட்டால் குடலில் வரக்கூடிய புற்றுநோய் இல்லாவிட்டால் அவர்களுக்கும் கர்ப்பப்பையில் புற்றுநோய்கள் இருந்திருந்தால் அடுத்த பெண்ணுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் சிறிது அதிகம்தான். கர்ப்பப்பையின் கழுத்தில் வரக்கூடிய கேன்சர் இது வந்து ஒரு வைரஸ் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவோம். இதை நாங்கள் இந்த கேன்சரில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த கேன்சர் உருவாகுவதற்கு நிறைய காலம் எடுக்கும். அது சாதாரண நிலையிலிருந்து கேன்சர் என்ற நிலைமைக்கு மாறுவதற்கு 5 முதல் 10 வருடம் வரை கூட செல்லலாம். இதை நாங்கள் முதலிலே அடையாளம் காண முடியும். சரியான முறையில் அதை பரிசோதித்து பார்த்தால் உதாரணமாக வெல் உமன் கிளினிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 35 வயதுக்கு பிற்பட்ட பெண்களில் கர்ப்பப்பையின் கழுத்து பகுதியை பரிசோதித்து பார்க்கும் ஒரு பரிசோதனை இருக்கிறது, பெப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அதை சரியான முறையில் செய்தால் அவர்களுக்கு இந்த கேன்சர் இருக்கிற வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை அடையாளம் காணலாம். அடையாளம் கண்டு அது வர முன்னுக்கே அதை நாங்கள் அகற்றக்கூடிய நிலைமை காணப்படும். அடுத்தது சூலகத்தில் வரக்கூடிய கேன்சரை பொறுத்தவரையில் அது அநேகமாக மாதவிடாய் நிறுத்தம் நடைபெற்ற பெண்களில் தான் உருவாகும் வாய்ப்பு கூட. மாதவிடாய் வளமையாக வரக்கூடிய பெண்களில் சூலக கட்டிகள் இருக்கும் பொழுது அவர்களில் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு மிக குறைவு. மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் உள்ள பெண்களில் சூலக கட்டிகள் இருக்கும் பொழுது அவை புற்றுநோயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு நிறைய பரிசோதனைகள் இருக்கின்றது. உதாரணமாக இரத்த பரிசோதனைகள் முதல் செய்வோம். ஸ்கேன் பரிசோதனையில் சில ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் அடுத்ததாக நாங்கள் சிடி ஸ்கேன் ஒன்று மேலதிக பரிசோதனை செய்வோம். செய்து அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். டாக்டர், புற்றுநோய்களுக்கு இந்த லெப்ரோஸ்கோபிக் சத்திர சிகிச்சை முறை செய்ய முடியுமா? ஆமாம், லெப்ரோஸ்கோபி சத்திர சிகிச்சையை பொறுத்தவரை எல்லா சத்திர சிகிச்சையும் லெப்ரோஸ்கோபி மூலம் செய்யலாம். இதில் குறிப்பாக லெப்ரோஸ்கோபி செய்வதன் மூலம் நான் முதலில் சொன்ன மாதிரி மிகவும் தெளிவாக எந்த நோய் இருக்கின்றதை அடையாளம் காணலாம். அதே நேரம் ஒவ்வொரு டிஷ்யூ பிளேன்ஸ் அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் இடைப்பட்ட அந்த கட்டமைப்பை மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். கேன்சர் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அதாவது புற்றுநோய் சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது அவற்றை நாங்கள் முற்றாக ஒரு சிறிதளவும் மீதி இல்லாமல் அகற்றுவதுதான் எங்களோட நோக்கம். இதன் பொழுது கர்ப்பப்பையில் புற்றுநோய் ஏற்படும் பொழுது கர்ப்பப்பையை தவிர சில விடயங்களை அகற்ற வேண்டும். அதாவது அது பரவியுள்ள இடங்கள், பொதுவாக பரவக்கூடிய இடங்கள் என்று சொன்னால் நிணநீர் லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம், அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். அதாவது கர்ப்பப்பையுடன் சேர்ந்து வயிற்றுக்குழியில் உள்ள அந்த லிம்ஃப் நோட்ஸ் அகற்ற வேண்டும். அவற்றை நாங்கள் சாதாரண சத்திர சிகிச்சையில் அகற்றும் பொழுது அதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியாது. லெப்ரோஸ்கோபி செய்யும் பொழுது அதை அந்த இமேஜ் அந்த விலங்கு அந்த நிணநீர்கள் அதாவது லிம்ஃப் நோட்ஸ்கள் மிகவும் பெருப்பித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அவற்றை நாங்கள் மிக துல்லியமாக அகற்றலாம். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சரை பொறுத்தவரையில் அதற்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அதாவது சிறந்த சத்திர சிகிச்சை லெப்ரோஸ்கோபி மூலம் கர்ப்பப்பையை அகற்றி அத்துடன் சேர்த்து லிம்ஃப் நோட்ஸை அகற்றுவது தான். சில கேன்சர் இருக்கிறது, உதாரணமாக ஓவேரியன் கேன்சர் அதாவது சூலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய், அது அநேகமான சந்தர்ப்பங்களில் முற்றாக பரவிய பின்னர் தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அவற்றை அகற்றும் பொழுது கர்ப்பப்பை சூலகம் அத்துடன் வயிற்றில் உள்ள கொழுப்பு தட்டு ஒன்று இருக்கிறது உமெண்டம், அதே நேரம் சில உங்களுக்கு பரவிய எல்லா இடங்களையும் அகற்ற வேண்டும். இந்த சத்திர சிகிச்சைக்கு நாங்கள் அநேகமாக லெப்ரோஸ்கோபியை பயன்படுத்துவதில்லை. ஏனைய அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் லெப்ரோஸ்கோபி மூலம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பெண்ணியல் சார்ந்த நோய்கள் மற்றும் அதற்கான நவீன சத்திர சிகிச்சை முறைகள் பற்றி இன்று நம்முடன் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் மகப்பேற்று மற்றும் பெண்ணியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் பொது மற்றும் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன் டாக்டர் முகமது முஸ்தாக் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.